நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது வசந்த் தமிழ் கேமிங். இந்த வீடியோ எப்படி பார்க்க போறோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மைன்கிராஃப்ட் பாக்கெட் எடிஷன். நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஆல்ரெடி வந்து இந்த கேம்ல பார்ட் 7 வரைக்கும் முடிச்சிருக்கோம். இந்த வீடியோல பாத்தீங்கன்னு நம்ம வந்து பார்ட் 8 பார்க்க போறோம். அப்புறமா வீடியோ பாக்குறவங்களாம் மறக்காம லைக் பண்ணிட்டு ஷேர் பண்ணிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. ஓகே, லெட்ஸ் கெட் இன்டு த கேம் பிளே வீடியோ. ஓகே, நம்ம இந்த பார்ட் 8ல என்ன பண்ண போறோம் அப்படின்னா வந்து ஃபிஷிங் பண்ண போறோம். என்னடா அது, என்னடா திடீர்னு ஃபிஷிங்ன்ற அப்படின்னு கேட்கலாம். ஸோ நம்ம எதுக்கு ஃபிஷிங் பண்ண போறோம் அப்படின்னா வந்து நம்ம பூனையை பிடிக்க போறோம். அதாவது வந்து கேட்டு. ஸோ பூனையை பிடிச்சி நம்ம வீட்டில் இருக்க போறோம். யானை வந்து கிரீப்பர் தோலை தாங்க முடியல. கிரீப்பர் வந்து ஆன உடனே நம்ம வீட்டுக்குள்ளே வந்து ரொம்ப டிஸ்டர்ப் பண்ணுது. ஸோ நான் இன்னைக்கு முடிவு பண்ணிட்டேன், அதாவது வந்து டக்குன்னு போயிட்டு நம்ம இது ஃபிஷிங் பண்ணி ஒரு பூனையை பிடிச்சி வீட்டில் வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு. ஏன்னா அப்போ தான் நம்மகிட்ட வந்து கொஞ்சம் கிரீப்பர் இருக்குது பார்த்தீங்களா. கிரீப்பர் கிட்டது நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் விடுதலை கிடைக்கும். ஸோ வெயிட் பண்ணுங்கள், அதுக்கு ஃபஸ்ட்டு நம்மளுக்கு ஸ்ட்ரிங்ஸ் வேணும். ஓகே, ஸ்ட்ரிங்ஸ் இருக்கு, வெயிட் பண்ணுங்க. இது பத்தாது, இன்னும் ரெண்டு வேணுங்க. இன்னும் ரெண்டு ஸ்ட்ரிங் இருந்தால் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ரோடு பண்ண முடியும். இங்கே அப்போ ஓகே, இங்கே நிறைய ஸ்ட்ரிங்ஸ் இருக்குது. ஓகே, இப்போ நம்ம வந்து கரெக்டான பொதுவான ஸ்ட்ரிங்ஸ் எடுத்தாச்சு. இப்போ டக்குன்னு போயிட்டு ஃபிஷிங் ராட் ரெடி பண்ணிடுவோம். ஃபிஷிங் ராடு எங்கடா இருக்குது? ஆஹா, ஓ, ஸ்டிக்ஸ் ஃபஸ்ட் ரெடி பண்ணோமா? ஓகே, ஸ்டிக்ஸ் ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஃபிஷிங் ராட் எங்கே இருக்குங்க. ஓகே, ஃபிஷிங் ராட் வந்து எடுத்தாச்சா? ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷிங் ஸ்டார்ட் பண்ணிடலாம். இப்போ நம்ம மீன் பிடிக்க போகிறோம். நம்ம கையில் பாருங்க எத்தனை பக்கெட் வச்சிருக்கோம். சரி, வெயிட் பண்ணுங்க. ஓகே, எம்டி ஸ்பேஸ் இருக்கு. இப்போ போயிட்டு மீன் பிடிக்க ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி நீங்கள் லைக் பண்ணலாம், டக்கு நீ போய் லைக் பண்ணுங்க. கஷ்டப்பட்டு மீன் பிடிக்க போகிறோம், லைக் பண்ண மாட்டேங்குது பார்த்தீங்களா? இதெல்லாம் ரொம்ப தவறு நண்பு. யார் இல்லை தவறு பண்ணுறீங்கன்னு தெரியல, டக்குன்னு ஒரு லைக் தானே. ஸோ டக்கு நீ போய் வந்து கண்ணை முடி பண்ணி விட்டுருக்க ஒரு மீன் இருக்கு பார்த்தீங்களா. ஓகே, ஃபிஷிங் பண்ணுவோம். இந்த மீனை பிடிச்சி எப்படியாவது நம்ம நீ பூனை வந்து நம்ம வீட்டுக்கு வர வச்சிருவோம். ஓகே, அதான் மீன் மாட்டு தான் பார்க்கலாம். மீன் வாங்க வாங்க, ஒரு மீன் வருது, ஒரு மீன் வருது, போனே. அவ்வளோதான், ஒரு மீன் எடுத்தாச்சு. ஸோ இதே மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5-6 மீன் எடுப்போம். ஏன்னா வந்து ஒரு 6-7 மீன் எடுத்தால் தான் வந்து பார்த்தீங்கன்னா கேட் இருக்கு பார்த்தீங்களா, டேம் பண்ண ஈஸியாக இருக்கும். போட்டே, ஐயா பா எடுத்தாச்சுடா. ஆனால் இப்போ ஒரு மீன் கிடச்சிச்சு பார்த்தீங்களா, அது வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கு பிடிக்காது. பூனைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நல்ல ஃப்ரெஷ்ஷான மீன் தான் வேணுமா? ஓகே, இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கு பிடிக்கும். நம்ம 2 மீன் எடுத்திருக்கோம். இன்னும் வந்து 3-4 மீன் எடுத்தோம்னு வச்சுக்கோங்களேன், பூனையை ஈஸியாக டேம் பண்ணி வீட்டுக்கு கொண்டு வந்துடலாம். ஓகே, மீனுங்க வந்து மாட்டுக்காங்க பாரு. இது யாரா தொங்குது பாருங்க, வந்து மீன் சாப்பிடுங்க, வாங்க வாங்க, உங்களுக்காக ஃபுட்டு கொண்டு வந்திருக்கேன். இன்னொரு மீன் போட்டு, அப்பா ஓகே, நம்ம எத்தனை மீன் வச்சிருக்கோம் வெயிட் பண்ணி செக் பண்ணி பார்க்கலாம். கரெக்டாக இப்போ 3 மீன் இருக்கு, இன்னும் 2 கிடச்சா கூட போகும். ஐயோ, ஒன்று வந்துச்சு, ஒன்று வந்து மிஸ் ஆயிடுச்சுங்க. சார், உனக்கு கிட்ட வந்துச்சு, நான் பார்க்காம விட்டேன். ஓகே, ஏறுங்க, திருப்பி அந்த மீன் வந்து சிக்கிக்கும்னு நினைக்கிறேன். அவன் வந்துச்சு, போட்டு, அவ்வளோதான். என்ன கிடச்சிது எங்க வரது குத்துருக்கணும்? என்னது, வாட்டர் பாட்டில். ஓ, வாட்டர் பாட்டிலா? ஏண்டா உயிர் போகிற நேரத்தில் நானும் இங்கே காட்டில் மாட்டிகிட்டு இருக்கேன். ஏண்டா தண்ணி வேணும்னா நான் வந்து இங்கே அப்படியே டேரெக்டாக வாய் வச்சு குடிச்சுப்பேன். இதுக்கு வாட்டர் பாட்டில் வேணுமா? வாட்டர் பாட்டில். ஓகே, இப்படி போட்டுருவோம். திருப்பி மீன் வருதான்னு பார்க்கலாம். மீன் வாங்க வாங்க, சீரம் என்னங்க, தண்ணி கடியில் சோம்பி வரப்போது இருக்குங்க. போட்டு, ஐயோ தேவையில்லாத மீனே தரானுங்களே. ஓகே, இப்போ வந்து இருக்குங்க, போட்டு. ஓகே, இந்த மீன் போதும்னு நினைக்கிறேன். இப்போ நம்மகிட்ட எத்தனை மீன் இருக்குது? 1, 2, 3. ஐயோ, பஃபர் ஃபிஷ். ஐயோ, இந்த மீன் வந்து பார்த்தீங்கன்னா பூனைக்கு பிடிக்காது. சரி, வெயிட் பண்ணுங்கள், நான் வந்து ஒரு 3-4 மீனை வந்து ஃபிஷ் பண்ணிட்டு கண்டினியூ பண்ண. ஐயோ, மாட்டிச்சு மாட்டி. அப்பா ஓகேங்க, இதுவே போதும்னு நினைக்கிறேன். எத்தனை மீன்? 3 இருக்கா? ஓகே, 4 இருக்கா? போதுங்க, திஸ் இஸ் மோர் தென் எனஃப். இப்போ நம்ம வந்து பூனையை பிடிக்க போகலாம். ஸோ பூனை வந்து எங்கே இருக்கும்னு பார்த்தீங்கன்னா வில்லேஜில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ இப்போ டக்குன்னு நம்ம என்ன பண்ண போனால், போட் ரெடி பண்ண போகிறோம். ஸோ போட் ரெடி பண்ணிட்டு இப்போ நம்ம வில்லேஜை நோக்கி போக போகிறோம். ஸோ இப்போ டக்குன்னு போயிட்டு ஷவல் ரெடி பண்ணுமே, ஒரு ஷவல். ஓகே, ஒரு ஷவல் எடுத்துட்டு இப்போ அப்படியே போட். இங்கே இருக்கு பாருங்க போட்டு. ஸோ போட் எடுத்துட்டு இப்போ நம்ம வந்து கண்டினியூ பண்ணலாம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அந்த பக்கெட் இருக்கு பார்த்தீங்களா. ஏ, எதுக்குன்னா அந்த பக்கெட் கொண்டு வரேன் கேட்டீங்கன்னு வச்சுக்கோங்களேன், பூனையை பிடிக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ சாதாரண விஷயம் கிடையாது. பூனை வந்து பார்த்தீங்கன்னா மைண்டு ரொம்ப ஷார்ப்பு. ஸோ நீங்கள் நினைக்கிறேன் பிடிச்சிட முடியாது. ஸோ நம்ம வாட்டர் இதில் வந்து கொஞ்சம் தண்ணி எடுத்துக்கலாம். பூனையை பிடிக்கிறதுக்கு நிறைய டெக்னிக் வேணும். இந்த டெக்னிக் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் நானாக கண்டுபிடிச்சேன். இந்த டெக்னிக் பார்த்து நீங்களும் அசந்து போக போகிறீங்க. என்னடா என்னடா சொல்கிறா அப்படிங்களா கேட்கலாம். வெயிட் பண்ணுங்கள், பாருங்கள், வெயிட் கரோ, பாய் வெயிட் கரோ. ஓகே, இப்போ வந்து இதுங்க வச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட்டு ஐயோ, நம்மளுக்கு இது வேணுங்க, டர்ட் வேணுமே. ஒரு டர்ட் இருங்க, நம்ம இன்வென்ட்ரியில் இருக்கான்னு பார்க்கலாம். டர்ட் எதுக்கு? நான் வந்து பூனை வந்து ஃபஸ்ட்டு ஒரு லாக்கர் மாதிரி போட்டு அரைச்சி விடணும். அப்போ தான் நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதை டேம் பண்ணுறது வசதியாக இருக்கு. ஏன்னா பூனை வந்து ஓடிக்கிட்டு இருக்கு. டேட் இருக்கு. ஓகே, டேட் எடுத்தாச்சு. இருங்க. ஓகே, டேட் எடுத்தாச்சா? ஓகேங்க, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா வில்லேஜ் நோக்கி போட்டில் போய் பயணம் பண்ணலாம்.
ஓகே நைட் ஆகல, ஓகே காலையில் தான் இருக்குது, நைட்டு மட்டும் ஆச்சு, நம்ம கதை முடிஞ்சிடும், வெயிட் பண்ணுங்கள் ஃபிஷ்ஷு. ஓகே சாப்பிட்றதுக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃபிஷ்ஷுலாம் இருக்குது. ஓகே நம்ம போவோம், நம்ம வில்லேஜுக்கு போய் கரெக்டாக சேர்ந்துட்டாலே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அந்த வில்லேஜ் பாக்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா பிரெட் இருக்கும், அதை எடுத்து பொழைச்சிக்கலாம். ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைக் ஷேர் பண்ணி விட்ருங்க. ஓகே இப்போ நான் போட் எடுத்துகிட்டு வில்லேஜை தேட போகிறேன், திருப்பா அப்படியே போடா ஓகே அப்படியே நம்ம வந்து ரொம்ப தூரமாக போயிட்டு வில்லேஜை தேடுவோம். எனக்கு தெரிஞ்சு பக்கத்தில் எங்கேயும் வில்லேஜ் இருக்கிற மாதிரி இல்லைங்க, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரம் போக வேண்டியது இருக்கும். எவ்வளோ தூரம்னா சம தூரம் போனோங்க, கண்டிப்பாக போனோம், ஏன்னா வந்து பக்கத்தில் வந்து வில்லேஜ் இருக்கிற மாதிரி இல்லை. ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது ஒரு வில்லேஜை வந்து கண்டுபிடிச்சிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க நான் ஒரு வழியாக பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரு வில்லேஜை கண்டுபிடிச்சிட்டேன், பட் அது எவ்வளோ தூரம் இருக்குன்னு பாருங்களேன், 106.76 இது 1745. ஸோ இவ்வளோ தூரம் தள்ளி வந்திருக்கேன். வில்லேஜஸோட செஸ்ட்லேருந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் இது இருந்துச்சுங்க, இது அது பண்ண அதில் வந்து பிரெட் இருந்துச்சு ப்ளஸ் பொட்டேட்டோ இருந்துச்சு, அதை ஆட்டையை போட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிட்டு ரெடி பண்ணி வச்சிட்டேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த வில்லேஜை எழுப்பி விட்டு நம்ம வந்து தூங்க ஸ்டார்ட் பண்ணலாம், ஏன்னா இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பூனை பிடிக்கணும் அல்லவா. ஸோ இப்போ நம்ம காலையில் தூங்கி எழுந்துட்டு உடனே இப்போ டக்குனு இந்த இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா பூனை இருக்கான்னு ஃபஸ்ட் நம்ம சர்ச் போறோம். சோ இங்க மட்டும் பூனை இருந்துச்சு, நம்ம வந்து பாத்தீனா பக்கவா ரெடி ஆயிடலாம். டேய் தள்ளுடா மூக்கா, நீ என்னங்க இவன் குட்டியா இருக்கா, டேய் மூக்க மாட்டியா, தள்ளுடா டேய், அட மூக்கா ஓர அடிப்போம் ஓடு, எவ்வளவு தெரியடா உனக்கு, ஏன்டா மூக்க மாட்டியா, இவ்ளோ இதுவா இரு மூக்க வச்சிட்டு நம்ம கிட்ட மறச்சு பாக்குறோம் மறச்சு. ஓகே இப்ப டக்கின் ஃபர்ஸ்ட் நம்ம ஃபிஷ் எடுத்துக்கலாம், வெயிட் பண்ணுங்க. இந்த ஃபிஷ் ஓகே, இந்த ஃபிஷ் வச்சு நம்ம ஈஸியா டேம் பண்ணிடலாம். ஓகே இந்த ஃபிஷ் எடுத்துட்டு இவன் பூனையை மட்டும் தான் தேடணும், வேற வேலை நம்மளுக்கு வந்து இப்ப இல்ல, ஜஸ்ட் பூனையை தேடி எப்படியாவது அதை கரெக்டா அது பூனை நம்மளது பயந்து ஓடுங்க. சோ அது ஒண்ணுதான் நமக்கு வந்து பாத்தீங்கன்னா ஒரு டிஸ்அட்வான்டேஜ் மாதிரி இருக்க போது. ஓகேங்க அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காம இப்பயே வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. இந்த பூனையை பிடிக்கலான்னு வந்தா இங்க பாருங்க ஸ்பைடர் வருது, ஏன்டா எனக்கு கடிச்சிருக்க பூனையை பிடிக்க விட மாட்டேங்களா நீங்க. ஓகே நான் போய் பூனையை தேட ஆரம்பிப்போம், பூனையை பிடிச்சி வளர்த்து ஏதாவது சாதனை பண்ணலான்னு பார்த்தா இது இந்த ஸ்பைடர் வந்து நீ வேணா என்ன புஷ்டிட்டு போகுது பாருங்களேன், எங்க பூனை பாருங்க சிக்கிட்டா சிவனாண்டி, இருங்க இருங்க ஃபர்ஸ்ட் இங்கே தண்ணி ஊற்றிடுவோம். ஸோ அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா எஸ்கேப் ஆகக்கூடாது. ஓகே ஆ எவனா பின்னாடி முதுகில் குத்திய பச்சை அவன் தெரியாது அடிக்கிறானா, யாரும் தெரியலையா, ஐயோ பட்டு பட்டு நடிக்கிறானே யாரும் தெரியலங்க, எவன் ஆடுறவன்டே நீயாடா, ஏன்னா நடிக்கிறாடே நான் வில்லேஜுக்கு வந்திருக்கேன், நான் வில்லேஜுக்கு வந்தவன் எப்படி அடிக்கிறது. ஓகே அங்கே இருக்குங்க பூனை, வெயிட் பண்ணுங்க ஃபஸ்ட்டு தண்ணியை போட்டு அப்படிங்க ஒரு தண்ணி ஊற்ற. ஓகே இங்கே ஒரு தண்ணி ஊற்றியாச்சு. நெக்ஸ்ட் வந்து இருக்க இருக்க பூனை ஓடுது, பூனை ஓடாது, இரு இரு பூனை பூனை இரு பூனை ப்ளீஸ் பூனை 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 எங்க ஸ்கெலிட்டன் மண்டியங்க, அடாடாடா நீ தானே தம்பியே தலைவர, இன்னா தலைவர் எலும்பு மாதிரி இருந்துட்டு நம்மளை அடிக்க வரீங்களே தலைவர், இரு நீ வாங்க நீ போடு, ஏன்டா பூனையை பிடிச்சி ஏதாவது பண்ணலான்னு ஸ்க்ரீப்பர் கிட்ட இருந்து இப்போ இது ஒளிஞ்சு போகலான்னு பார்த்தா இவனை ஆக்சுவலி இவன் வராமல் இருக்கிறதுக்கு நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா டாக் வளர்க்கணும். டேய் இரு அடிக்காதடா இருடா சாதனை பண்ண வந்திருக்கேன்டா, அடப்போ இங்கே எத்தனை அடி அடிக்கிறான் பாருங்களேன், டேய் டென்ஷன் ஆகிடுவேன்டா, ஏங்க ரொம்ப தேடுவோம் பூனை இங்கே தான் எங்கேயோ சுற்றிக்கிட்டு கிடக்கும், பூனை எங்கே இருக்க போனால் சத்தம் போடு போனால் நான் வர பூனை, ஐயோ பூனை எங்கே இருக்குது தெரியல, நம்ம தண்ணி ஃபில் பண்ணி வச்சுக்கலாம், எப்போ இங்கே நல்லா உங்கள் தண்ணி இருக்குது. ஓகே அப்படியே இதை ஃபில் பண்ணிக்கலாம் ஓகேங்களா. ஸோ இதை ஃபில் பண்ணியாச்சு, பட் பூனை தான் எங்கே இருக்குன்னு தெரியல, பூனை எங்கே இருக்க பூனை சொல்லு பூனை, ஐயோ மேலே ஓடிச்சு நினைக்கிறேன், சரி ஓகே வெயிட் பண்ணுங்கள் போய் பூனை போய் உங்களுக்கு கண்டுபிடிக்கிறேன். பூனையை கண்டுபிடிச்சிட்டேன், வெயிட் பண்ணுங்க. இப்போ நான் வந்து ஒரு குசும்பால என்னன்னா ஃபஸ்ட்டு இங்கே தண்ணி ஊற்றிடலாம் ஓகேங்களா, அந்த பூனை வந்து தப்பிக்கவே கூடாது, இங்கே தண்ணி ஊற்ற. ஓகே நெக்ஸ்ட் அங்கே இரு இங்கே தண்ணி ஊற்றுறா டே, ஓகே இங்கே தண்ணி ஊற்றியாச்சா. ஓகே அந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா போகக்கூடாது மாதிரி நம்ம வந்து கரெக்டாக பிளாக் பண்ணி வச்சிடணும். ஸோ இங்கே தண்ணி ஊற்றியாச்சு, அங்கேயும் தண்ணி ஊற்றி ஊற்றாச்சு. நெக்ஸ்ட் அந்த பூனை வேறு எங்கே எங்கே ஓடுது இல்லைங்க, ஓடிதுங்க நம்மளை பார்த்தாலே பாருங்களேன் பயந்து பயந்து ஓடுது பார்த்தீங்களா. ஸோ அதுதான் பிடிக்கிறதே வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கஷ்டம். ஓகே தண்ணி கரெக்டாக ஊற்றியாச்சு, இப்போ டக்குன்னு இன்னும் ஒரே ஒரு தண்ணி, பூனை பூனை எங்கே இருக்க பூனை சொல்லு பூனை வந்து நம்ம பூனை, ஐயோ பூனை எங்கே இருக்குது எங்கெங்க இருக்குது, கீழேயா இல்லை மேலே இருக்கா, கீழே தான் நினைக்கிறேன் போய் செக் பண்ணுவோம், இங்கே இங்கே இல்லையா, ஏங்க இப்போ தாங்க அது கஷ்டப்பட்டு கண்டுபிடிச்சா, அதுக்குள்ளே இங்கே மறைஞ்சு போயிடுச்சா, இருங்க அது என்னது அது டக்குங்க, அது பூனை கிடையாது, பூனை எங்கே இருக்கா, ஐயா ஓடிக்கிட்டே இருக்கேன் இங்கே ஓடிக்கிட்டே கிடையாது, நிற்காது போல இருக்கிட்டாங்க, எங்கே நம்மளை பார்த்தா எப்படி பயப்படுத்து போகிறாங்க இந்த பூனை, ஐயோ கொடுமை சார் இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா கால கொடுமை, டே டே ஸ்டிக்கு மேனு ஓரா டே ஆடாங்க இவன் வேற, ஏங்க எனக்கு தொலை தாங்க முடியலங்க ரொம்ப இரிட்டேட் பண்ணுறேன், டே இருங்கடா நான் இங்கே பொழைக்க வந்தேன்டா, ஐயா ஐயா அங்கே அடிக்கிறாங்க கொண்டுருவான் போல இருக்கு, ஒரா ஒரு சீக்கிரம் ஒரு சீக்கிரம் வரா, இங்கே இருக்குங்க பூனை பூனை இரு வரா,
பண்ணா உங்க பேர் உன்னால பண்ண எத்தனை பேர் அடி வாங்கிட்டு இருக்கேன் பாரு. ஓடுறா நீ வேற என்ன நிக்கிற, ஓடுறா அவன் ஸ்கெலிட்டன் பண்ணி அடிக்கிறான்டா, ஓடுறா ஓடுறா. நம்ம டக்குன்னு போய் தான் வில்லேஜுக்குள்ள போய் ஃபர்ஸ்ட் நம்ம பிரெட் சாப்பிட்டு ரெஸ்ட் எடுப்போம். இந்த ஸ்கெலிட்டன் மண்டையை நம்ம விடமாட்டோம் போல இருக்கு. ஓகே டக்குன்னு இந்த வீட்டுக்குள்ள ஓடிய ஓப்பன் த டோர். ஓகே எத்தனை டோர்ரா, ஒரு அவசரத்துக்கு வந்தா ரெண்டு டோரை போட்டுக்கிறானுங்க. ஓகே க்ளோஸ் பண்ணிட்டு உள்ளனா இருக்கு. ஆஹா கோல்டு இது, பரவாயில்லையா ஆட்டையை போட்டுரு. ஓகே இது பரவாயில்லையா, நம்ம உள்ளதும் லக்கா போச்சு சவலு. ஓகே இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம செய்ய வேண்டியது ஓசியில் குத்துனா. ஓகே இதை அப்படியே எடுத்து அப்படியே நம்ம இதில் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஓகே இதில் வச்சுட்டு அப்படியே இப்படி போட்டுப்போம். ஓகே இதில் வச்சுக்கோ. ஓகே நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா வந்தது ஒரு லாபம் தான். ஓகே சீரை சாப்பிட்றாரு, எழுத்து வரும் எனக்கு கம்மியாக இருக்குது. ஓகே இந்த பூனையை பிடிக்காம பார்த்தா, ஏ ஏண்டாவன், ஏ யார் அது, இப்போ என் மேலும் தேவன் வச்சோண்டே விருப்பத்தை அதிகடா அமைதியாக இருக்கடா. ஓகே யாரும் இல்லைன்னு நினைக்கிறேன். சரி இப்போ உள்ளே போவோம். பூனை எங்கே இருக்குது, பூனை தான் எங்கே இருக்குன்னு தெரியல. இருங்க வாட்டர் பக்கெட் இருக்குது பட்டு பூனை, ஆ அங்கே இன்னொரு பூனை இருக்குது, வெயிட் பண்ணுங்கள் பூனை சிக்கிக்கோ ப்ளீஸ் 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 இருங்க இருங்க, அந்த பூனை போகாத மாதிரி பிளாக் பண்ணி விட்டுருவோம். அங்கே தண்ணி ஊற்று தண்ணி ஊற்று, இருங்க இருங்க இந்த பூனை சிக்கிக்குச்சுன்னு நினைக்கிறேன். போட தண்ணி ஊற்று, அவ்வளோதான் இருக்க இருக்க ஓட முடியாது, உன்னால் இரு ஓடவும் முடியாது ஒளியவும் முடியாது. டெக்குன்னு பாக்ஸ் எடுத்து டர்ட் எடுத்துட்டு அதை பிடிச்சிடும், வெயிட் பண்ணுங்கள். ஐயோ ஓடுது ஓடுது, ஏ இரு பூனை பூனை ப்ளீஸ் பூனை இரு பூனை இரு பூனை பூனை பூனை. ஓகே பார்க்குறவங்க மறக்காம இப்போ வந்து லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாருங்கள் பூனை பிடிக்கிறது எவ்வளோ கஷ்டப்பட்டு, ஐயோ சிக்க மாட்டேங்குது, இருங்க இருங்க அப்படி போடு போடு ஏங்க சிக்க மாட்டேங்குதுங்க. அதான் நானும் எவ்வளோ ட்ரை பண்ணிக்கிட்டு இருக்கேன், இருங்க இங்கே பாக்ஸ் போடுவோம் ஃபஸ்ட்டு. ஓகே இங்கே ஒன்று போட்டாச்சா, நெக்ஸ்ட் ஐயா சுற்றி போகிற சுற்றி போகிற சுற்றி போகிறா, போடு 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 ரெண்டு 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 ரெண்டு, நெக்ஸ்ட் இங்கே ரெண்டு 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 ரெண்டு, அவ்வளோதாங்க அப்போ. ஓகே பூனையை பிடிச்சாச்சு, தெய்வமே உனக்கு பிடிக்குது எவ்வளோ கஷ்டப்படுது தெரியுமா, தெய்வமே இரு தெய்வமே எங்கே போகாது தெய்வமே, உனக்கு சாப்பாடு போடுற இந்த அந்த சாப்பிட்டு சாப்பிட்டு சாப்பிட்டு. ஓகே இருங்க இப்போ வந்து டேம் பண்ணலாம். ஏ இரு பூனை நில்லை, இருங்க இது அடங்க மாட்டேங்குது இப்படி போட்டுருவோம். ஓகே இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன், ஓகே இப்படி போட்டு அடைச்சி விட்டுருவோம். இப்போ என்ன பண்ணுவேன் இப்போ என்ன பண்ணுவேன், நின்று தானே ஆகணும் டேம் டேம். ஓகேங்க பாருங்க ஹார்ட் கொடுக்குது பார்த்தீங்களா, திஸ் இஸ் வாட் ஐ நீடு. ஓகே ஃபீட் கொடுப்போம். ஓகே அவ்வளோதாங்க டேம் பண்ணி வச்சுங்க. இப்போ ஒரே ஒரு வேலை என்னன்னா இந்த பூனையே இப்போ நம்ம வீட்டுக்கு பத்திரமா கூப்பிட்டு போகணும். வா பூனை வா 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 வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா, அண்ணன் கூட வசீரோ இவரும் கூட வர மாட்டேங்க, ஃபாலோ பண்ணிட்டு வரோம். எங்கே இருக்கு என்ன வர மாட்டேங்குது, பூனை இவங்க சாப்பாடு கொடுத்து டேம் பண்ணால் வர மாட்டேன் நீனு, எங்கெங்க வர மாட்டேங்குது என்னாச்சுன்னு தெரியல. பூனை வா என்ன நிற்குது, வா 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 வீட்டுக்கு போகலாம் வா வீட்டுக்கு போகலாம் வா ஸ்டாண்டு. ஓகே இப்போ வரையா வீட்டுக்கு வரியா, வா 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 வருது பார்த்தீங்களா, அப்படியே வீட்டுக்கு கூட்டு போயிட்டு தான். ஓகே சீரோ போனா சீரோவா, அங்கே இருக்க வருதா இங்கே, பாருங்க வந்துச்சு பார்த்தீங்களா, ஐயோ ஐயோ ரொம்ப சந்தோஷமாக இருக்கு. இருங்க ஃபீட் பண்ணிட்டு அப்படி வீட்டுக்கு கூட்டு போயிடும். சாவலை தாங்க வேறு ஒன்றும் கிடையாது. இப்போ நம்ம போட்டு மட்டும் ரெடி பண்ணுற போதும், போட்டு டெஸ்ட் அப்படி ஈஸியாக கொண்டு போயிடலாம். வீட்டு போய் போட் பண்ணுறதுக்கு பொருட்கள் இருக்கா, ஃபஸ்ட்டு இதை எடுத்து இங்கே பண்ணிடலாம். நெக்ஸ்ட்டு கிராஃப்ட் பாக்ஸ் எங்கே இருக்குது, ஓகே ஒரு கிராஃப்ட் பாக்ஸு. நெக்ஸ்ட்டு ஓகே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா இது பண்ணுவாங்க, இன்னும் கொஞ்சம் உட் பிளாங்க்ஸ் ஓகே ரெடி பண்ணு. நெக்ஸ்ட் ஸ்டிக்ஸு, நெக்ஸ்ட் இன்னும் கொஞ்சம் உட் பிளாங்க்ஸ். இப்போ போட் பண்ண முடியாது, போட் போட் எங்கே இருக்க வெயிட் பண்ணுங்க, போட் பண்ணிட்டு வரேன். ஓகே இப்போ வந்து பார்த்தீங்கன்னா போட் ரெடி பண்ணிட்டேன்னா இப்போ வெயிட் பண்ணுங்க. இந்த பூனை எங்கே உட்கார் இருக்கணும், அவ்வளோதாங்க பூனை வா 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 சீக்கிரமா, இங்கே பாரு இங்கே இருக்கேன் பாரு பூனை, ஏ இங்கே ஓடுது இரு, ஏ இந்தாந்தா சாப்பிட சாப்பிட வா, சாப்பாடு தரோம் வா, சாப்பாடு சாப்பாடு சாப்பிட்றியா, ஆ சாப்பிட்றியா இந்தாந்தா சாப்பிடு ஃபீடு. ஓகே இப்போ நம்ம கூட வந்துடும். ஓகே வா இந்த போட்டில் உட்காரு பார்ப்போம், வா இந்த போட்டில் உட்காரு, வா 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 இந்த போட்டில் உட்காரு வா, இருங்க இருங்க உட்கார வச்சிருவோம், வா சீக்கிரம் சீக்கிரம் போட்டில் உட்காரு, வா 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 எரிக்க எரிக்க எரிக்க, அவ்வளோதான் போட்டில் எரிச்சு பார்த்தீங்களா. இப்போ என்ன பண்ணோன்னா இந்த போட்டை வந்து நம்ம வீட்டுக்கு கொண்டு போனோம். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப டைம் ஆகும், கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களா ஒரு மணி நேரம் இல்லை ரெண்டு மணி நேரம் கூட ஆகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து இந்த போட்டை வீட்டுக்கு கொண்டு போகிறதா வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்ல இப்போ பெரிய மேட்டர். ஸோ இப்போ நான் வீட்டுக்கு கொண்டு போகிற வரைக்கும் நான் வந்து பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இப்போ நான் ஸ்கிப் பண்ணிட்டு நான் வந்து வீட்டுக்கு போகிறேன். ஸோ வீடு வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப தூரத்தில் இருக்குது. ஸோ இப்போ நம்ம போக முடியாது, இவ்வளோ சீக்கிரம் போக முடியாது, ரொம்ப டைம் ஆகும். ஸோ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் கரெக்டாக கண்டினியூ பண்ணுறேன். சீக்கிரம் போனா ஐயோ பார்த்தீங்களா எவ்வளோ கஷ்டப்பட்டு வர வேண்டியதாக இருக்குது. இதுக்காகவாவது பார்க்குறவங்க வந்து மறக்காம இப்பயே வந்து லைக் பண்ணி விட்டுருங்க. பூனை இருக்கலாம் இங்கே பாருங்க, பூனை வந்து இங்கே தான் இருக்கும், நம்ம ஒட்டியுமே போகவே போகாது. ஓகே இப்போ நான் வந்து எப்படியாவது வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். இங்கே பாருங்க உடச்சிட்டு உடச்சிட்டு போக வேண்டியதாக இருக்கும். ஓகே சீரண்டா திருப்பா திருப்பா தண்டி திருப்பா. ஓகேங்க இப்போ நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். எப்படியாவது ஒரு பாதையை இது பண்ணிட்டு போனங்க பாருங்க, போட்டு இறங்கிட்டா கூட பூனை இறங்காது. ஸோ பூனை வந்து பார்த்தீங்கன்னா போட்டில் தான் இருக்கும். ஸோ நம்ம இதை உடச்சிட்டு அப்படியே தான் போக வேண்டியது இருக்கும். ஓகே நான் வந்து பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். பள்ளிக்கூடத்தில் பாடம் படித்ததில் என்னடா பாட்டு பாடுறா அப்படின்னு கேட்கலாம். ஒன்றும் இல்லை நண்பர்களே, பூனை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு, பூனை வீட்டுக்கு கொண்டு வந்தாச்சு. இங்கே பாருங்கள் வா வா சீரவா சீரவா, எவ்வளோ நேரம் வெளியே வா வெளியே வா, என்ன வர மாட்டேங்குது, டேய் வெளியே வாடா பயமுத்தாதடா, டேய் கஷ்டப்பட்டு உனக்கு கொண்டு வந்திருக்க ஃபீடு. ஓகே இப்போ வெளியே வா வெளியே வெளியே வா வெளியே வா ஃபாஸ்ட்டு, வா வா வெளியே வா வெளியே வா, நான் வரனால டேய் வாடா டே தம்பி வெளியே வாடா, உனக்கு கூட்டத்து எவ்வளோ போராட்டம் பண்ண வாடா, என்ன வரமாட்டேன் என்னாச்சுன்னு தெரியல, டேய் தம்பி என்ன வச்சு,
அத்தாடி வர மாட்டுறாங்க டேடி இறாரா இவனை போய் எங்கேயாவது கூட்டு ஏதோ வெஸ்ட்டு வருவோம் அப்போ தான் வருவான் போல இருக்கே. ஓகே ஏன் இங்கே இறக்கியாச்சா வா வா தம்பி சீரவா 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 இங்கே அப்புறம் போகிற மாதிரி நான் நான் போகிறேன் அப்புறம் அவனை கூட மாட்டேன் வந்துடு இப்போ வந்துடு சொன்னா கையில் சீரவா சீரவா ஓகே இவனை இப்படியாவது வீட்டுக்குள்ளே போய் லாக் பண்ணிடணும் இன்னும் வர இன்னும் பூனை வரமாட்டேங்குது என்ன சின்ன பூனை வா பூனை என்ன தெரியல வரமாட்டேங்குதுங்க பூனை இங்கே வா இன்னி எதுக்காக நிற்கிறேன் இரு இருங்க இது உடச்சி பார்ப்போம் டே என்னங்க இது வர முடியல பூனை வெளியே வந்துரு தயவு செஞ்சு வெளியே வா ப்ளீஸ் இருங்க இதை நிற்க வைக்கணுமா வெயிட் பண்ணுங்க பூனை பூனை இரே அடங் போர்டு ஓகே வெயிட் பண்ணுங்க நம்ம ஏதாவது ஒன்று பிளான் பண்ணி தான் ஒன்று போல இருக்கு சரி உடச்சி விட்டு போவோமா ஓகே இது உடச்சி விட்டு போவோம் இந்த பூனை நம்மளை ரொம்ப இம்சப் பண்ணுதே ரொம்ப இம்சப் பண்ணுதே இந்த பூனை வந்தால் தான் இன்னமாக நான் கரெக்டாக கரையிலேருந்து இறக்கி விடணுமாம்மா இதை ஓகே இப்படி இறக்கி விட்டு இருங்க இப்போ பார்ப்போம் ஓகே இருங்க இப்படி ஆ இப்போ லீவ் கொடுத்து நம்ம வா வா பூனை வா இப்போ அதை வந்து தொலைய என்னங்க வர மாட்டேது சரிங்க நம்ம ஒரு ஃபிஷ்ஷு போட்டு வர வர வைக்க முடியுதான்னு பார்க்கலாம் சீக்கிரம் சீக்கிரம் ஏதாவது மீன் மாட்டுதான்னு பார்ப்போம் ஏதாவது மீன் கொடுத்தாது வருதான்னு பார்க்கலாம் நான் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஃபிஷிங் பண்ணேன் பார்த்தீங்களா ஸோ வர வழியில் எனக்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய புக்கு கிடச்சிதுங்க அப்புறம் என்சார்டட் புக்குன்னு கீழே தெரியுது உங்களுக்கு ஸோ என்சார்டட் புக்கு அப்புறமா வந்து என்சார்டட் இதுங்க ஃபிஷிங் ராடே எனக்கு கிடச்சிது ஓசியில் எப்படின்னு தெரியல எனக்கு இங்கே பாருங்க உங்க காமிக்கிறேன் இங்கே பாருங்க என்சார்டட் ஃபிஷிங் ராட் தெரியுதா உங்களுக்கு ஸோ இது கிடச்சிச்சு அப்புறமா வந்து இந்த ஜோம்பிஸோட மீட்டு கிடச்சிது அதேமாதிரி வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கிடச்சிச்சு ஓகே இருங்க இப்போ கொடுத்து பார்க்கலாம் டே தம்பியே சாப்பிடுவோம்ல ஓகே ஃபீடு ஆ வாடா 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 சீனோடா A few moments later. அங்க ஒரு வழியா இந்த பூனை மீட்டுட்டேன் இந்த பூனை எப்படி எடுத்தேன்னு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்களேன் லெட் வேணும் அதாவது வந்து கயிறு ஸோ அந்த கயிறு எப்படி கிராஃப்ட் பண்ணும் அப்படின்றது சொல்லிடுறேன் நைட் வந்து பார்த்தீங்கன்னா ஜோம்பிஸ் வந்துருச்சா ஸோ அந்த பூனை வந்து க்ளோஸ் பண்ணுறது அங்கே பாருங்க மரத்தை வச்சு இந்த பூனை க்ளோஸ் பண்ணிட்டு நான் தூங்கிட்டு எப்படி வந்துட்டேன் ஸோ அந்த லெட் எப்படி பண்ணும் அப்படின்னா வந்து மூணு ஜோம்பிஸுங்க ஓகேங்களா மூணு அந்த ஸ்பைடர் இருக்கு தெரியுமா அந்த ஸ்பைடரோட ஸ்ட்ரிங் உங்களுக்கு வேணும் அதை வச்சு நீங்கள் இதை ஈஸியாக பண்ணிக்கலாம் ஏ பூனை வா 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 சீக்கிரம் வா சீக்கிரம் வா வீட்டுக்கு வா வீட்டுக்கு வா உனக்காக தான் எப்போ இந்த பூனைக்காக எவ்வளோ கஷ்டப்பட்டோம் ஸோ இந்த பார்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா இது மட்டும் பண்ண போகிறது இல்லை நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை இருக்குது பார்த்தீங்களா ஸோ குதிரை மேலே ஏறுத்துக்கு நம்மளுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒரு பொருள் வேணும் அது பேர் வந்து பார்த்தீங்கன்னா பேர் வர ஞாபகம் வர மாட்டேங்குதே அதுக்கு ஒரு பேருங்க ஆக்சுவலாக அது இருந்தால் மட்டும் தான் நம்மளால் வந்து பார்த்தீங்கன்னா குதிரை மலை ஏற முடியும் ஸோ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம வந்து இந்த பாட்டில் கண்டுபிடிக்க முடியும் சீரோ சீரோ பூனை வா 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 இதான் நம்ம வீடு இனிமேல் இங்கே தான் இருக்கேன் ஏங்க இனிமேல் க்ரீப்பர் தொல்லை நம்மளுக்கு கிடையாது ஓகே டக்குன்னு உள்ளே போயிட்டு க்ளோஸ் பண்ணிக்கலாம் எப்போ இப்போ தாங்க நிம்மதியாக இருக்கு இனிமேல் அந்த க்ரீப்பர் வருவோம் நம்ம பிரச்சனைக்கு ஓகே இப்போ டக்குன்னு போயிட்டு என்ன பண்ண போகிறோன்னா வந்து இருங்க ஃபஸ்ட்டு இது பண்ணுவாங்க நம்ம இது பண்ணோம் அது பின்னது அதாவது பூனை நிற்க வைக்கிறதுக்கு ஒரு ஸ்டாண்டு மாதிரி பண்ணோம் ஸோ ஸ்டாண்டு வேணால் நம்ம வந்து ஃபென்ஸே பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ ரெண்டு ஃபென்ஸே நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெயிட் பண்ணுங்க இன்னும் கொஞ்சம் இது இருக்குது தெரியுமா வுட்டு எங்கே இருக்குது எங்கே இருக்குது எங்கே இருக்குது வுட்டு வரங்கச்சு தெரியல பூனை நீ இன்னும் போகலாம் பூனை இங்கே தான் இருக்குது ஓகே இருங்க இன்னும் ஃபென்ஸ் அப்படியே க்ளோஸ் பண்ணி விட்டுரும் சரி ஓகே டக்கு நீங்கள் போயிட்டு பூனை வெளியே வா இனிமேல் இதான் போனவன் வீடு இதுவும் போனவன் வீடு இருங்க இந்த பூனை வந்து பார்த்தீங்கன்னா அந்த பூனைக்கு ஒரு ஃபென்ஸ் பண்ணி விட்ருவோம் அது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டே வச்சுக்கலாம் ஸோ வீட்டு கிட்டே வச்சுக்கலாம் இல்லை வீட்டோட ஒட்டியே வச்சுக்கலாம் ஓகே இப்படி வச்சுட்டு ஏன்னா வந்து க்ரீப்பர் வராதுங்க அதுக்கப்புறம் க்ரீப்பருக்கும் இனிமேல் நம்ம வீட்டுக்கும் சம்மந்தமே இல்லை இந்த பூனை இருக்குன்னு தெரிஞ்சாலும் க்ரீப்பர் வந்து பார்த்தீங்கன்னா ஊரை விட்டே ஓடிடும் ஏன்னா பூனைக்கும் க்ரீப்பருக்கும் ஆகாது ஓகே இது போட்டாச்சா ஸோ நெக்ஸ்ட் ஐயோ இது வேறு தப்பாக போட்டேனே தப்பாக போட்டேனே வெயிட் பண்ணுங்கள் கரெக்டாக அந்த ஃபென்ஸை உருவாக்கிட்டு ஏ பூனை எங்கே தானே இருக்குது எங்கே ஏ அங்க லெட் அவுந்துருச்சுங்க ஐயோ இருங்க இந்த பூனை எப்படி வர வைக்கணும் இருங்க டேம் பண்ணிடலாம் இங்கே வாங்க வா இங்கே வாங்க வாங்க வா ஆ வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா கிட்ட வா சாப்பிட்றியா என்ன அந்த ஃபீடு ஓகே குத்தாச்சா சரி ஓகே இது அப்படியே எப்படியாவது இருங்க இன்னும் ஒன்று ஒன்று மட்டும் ரெடி பண்ணிட்டு வந்துடுறேன் எங்கள் லெட்டோட இது போயிடுச்சுங்க ஐயோ இன்னொரு லெட்டு வேறு ரெடி பண்ண முடியாது என்கிட்ட அந்த இது இல்லைங்க லெட்டு ரெடி பண்ணுறதுக்கு ஓகே நான் டக்குன் போயிட்டு இது மட்டும் ரெடி பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுங்கள் டக்குன்னு போயிட்டு இன்னும் ஒரு இது பண்ணுமே வெயிட் பண்ணுங்க டக்குன்னு போயிட்டு இங்கே போயிட்டு உட்டு உட் எங்கே இருக்குது இங்கே இல்லையா ஆஹா உட்டு காலியா ஐயோ ஏங்க நிறைய உட்டு வச்சுருந்தாங்க சே எல்லாமே காலி ஆகிட்டு இருக்கு போல இருக்கே சரி ஓகே இப்போ வந்து உட்டு காலி இப்போ நம்ம வந்த ஐயோ பூனை உள்ளவா நீ இனி எதுக்கு வெளியே இருக்க உள்ளவா உள்ளவா சரி வெயிட் பண்ணுங்க ஃபென்ஸை எடுத்து இந்த பூனை உள்ளே போட்டு வரேன் ஏங்க லெட் இங்கே இருக்குங்க என்ன இருக்குன்னா வந்து நம்ம அந்த பூனையை வெளியே எடுக்கும்போது அந்த ஃபென்ஸு கட்டும்போது லெட் வந்து பார்த்தீங்கன்னா டெலிபோர்ட்டாக இங்கே வந்திருக்கு அடாடாடா இதை பக்கம் மூட்டியடா இதை பக்கம் மூட்டியடா சரி ஓகே லெட் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது இப்போ நம்ம பூனை வந்து அடைச்சிடலாம் சரி வெயிட் பண்ணு பூனை வெயிட் பண்ணி வெயிட் பண்ணுது லெட் இன்ஃபினிட் போலாங்க இது வந்து அவர் அது இன்ஃபினிட் போல நான் வந்து அவுந்துடும் நினச்சேன் சரி ஓகே இன்னும் ஒரே ஒரு ஃபென்ஸ் இன்னும் ஒரே ஒரு ஃபென்ஸ் எங்கே இருக்குது ஆ இங்கே இருக்குது ஓகேங்களா ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ தாங்க இப்போ பூனைக்கு வந்து இது ரெடி பூனை வெயிட் பண்ண ஆ லீஸ் ஓகே லீஸ் குத்தாச்சாவா வெளியே வெளியே வெளியா சீரவா இனிமேல் நீ உள்ளே இருக்கக்கூடாது வா வெளியே வா பூனை உனக்கு உனக்காக ஒரு வீடு கட்டியிருக்கேன் சீரவா சீரவா கமான் கமான் நாங்கள் வரமாட்டேங்குது என்னாச்சு தெரியல பூனை என்னாச்சு ஏன் பெட்டில் உட்காந்துருக்கு ஏய் இங்கே வான்ற என்ன என்னாச்சு தெரியல இங்கே வா ஏய் இன்னும் வரமாட்டேங்குது ஒரு மீன் வேணுமா வெயிட் பண்ணுங்க பார்க்கலாம் என்னாச்சு என்னத்துக்கு வந்துருக்கணுமே பூனை என்னாச்சு வெயிட் பண்ணுங்கள் என்ன ஏன் இப்படி பண்ணிட்டுருக்கு உரல் என்னாச்சு தெரியல இருங்க இப்படி பண்ணாது என்ன சாப்பாடு தான் வேணுமா உனக்கு இருங்க என்ன கேட்குது என்ன கேட்குது என்ன கேட்குதுன்னு தெரியல பூனை வா 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 சரி வெளியே வா வெளியே வெளியே வா வெளியே வா வெளியே வா இல்லைங்க இவ்வளோ அடம் பிடிக்கிறான் இவ்வளோ அடம் பிடிக்க மாட்டானே வேண்டே என்னடா ஆச்சு உனக்கு இருங்க என்னது அன்லீஷ் ஓகே ஸ்டாண்டு
வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு இவனை ஃபஸ்ட்டு நிற்க வைக்கணுங்க, இவனை வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு நிற்க வச்சிடலாம், வெயிட் பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டாண்டு கொடுத்து நிற்க வச்சிடலாம், வெயிட் பண்ணுங்கள் ஸ்டாண்ட். ஓகே இப்போ நின்றுட்டான். ஸோ இப்போ நம்ம வந்து லெட்டு வச்சு நான் லீஸ் பண்ணிவிடுவோம், வெயிட் பண்ணிட்டு இரா ரா ஓடாதரா, டென்ஷன் பண்ணாதரா, இரா ரா ரா ரா. ஒரு வேளை நம்மளும் பயம் வந்துடுச்சா, இருங்க போடுவோம், இப்போ வரானா? ஆ வராங்க 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 வராங்க. ஓகே ஓகே இப்போ வரான், இப்போ வரான். சரி தம்பியா வெளியே வெளியே வெளியா வெளியே வெளியே, சீருவா 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 வெளியே வெளியா. ஆ ஓகே ஒன் டாப்பில். ஓகே இவனை அப்படியே இங்கே உள்ளே கொண்டு வந்துடுவோம். வாடா வாடா உள்ள வாடா உள்ள வாடா, டேய் வர மாட்டேறான் மரம் உஷாரு, டேய் இங்கே வாடா, டேய் 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 உள்ள வாடா, டேய் உள்ளே வாடா, இங்கே வாடா உள்ளே வாடா, இருங்க உள்ளே போட்டு வரேன், இவன் கொஞ்சம் உஷாராக இருக்கும் போல இருக்கு. டே 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 டேடா இங்கே வா இங்கே வா இங்கே உள்ள உள்ள வா. ஆ வந்துட்டான் வந்துட்டான் வந்துட்டான், இருங்க டேய் உள் அட்டாங், இருங்க இருங்க இப்படி போட்டுருவோம் ஃப்ரெண்ட்ஸை. ஏய் ராரா ஆ அப்படி இங்கே ஒன்று போட்டு, ஆ அவ்வளோதான் பழப்புலாம் மாட்டிக்கிட்டான், வெயிட் பண்ணுங்க இப்போ அன்லீஷ் பண்ணி விட்டுருவோம், இருங்க அன்லீஷ். அவ்வளோதான்டா தம்பியா, இனிமேல் நீ ஏன் இங்கே தான்டா இருக்க போகிற, இதான் வந்து பார்த்தோன்னா உன் வீடுரா. ஓகே வெயிட் பண்ணுங்க, நம்ம மட்டும் வெளியேடு ஓச்சி ஓடிடலாம். ஓகே இனிமேல் கிரீப்பரும் வராது, ஒரு கிரீப்பரும் வராது அப்படி. ஆ அவ்வளோதாங்க ஓகே. ஆ பூனை இங்கேருந்து கோவை தான் உன் வீடு, ஓகேவா? கிரீப்பர் வந்துச்சுன்னா தர்த்து விட்டுருணும். எப்போ ஏக வீட்டுக்குள்ளே ஒரு பூனையே கொண்டு வந்தாச்சே. நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணிடுவோம், அதோட நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த கேம்லேயே முடிச்சிக்கலாம். ஸோ குதிரைக்கு வந்து இப்போ டக்குன்னு ஃபார்ம் ரெடி பண்ணுமா? ஸோ டக்குன்னு அதுக்கு ஃபென்ஸ் வேணும், இருங்க ஃபஸ்ட்டு ஃபென்ஸுக்கு முன்னாடியே வெயிட் பண்ணுங்க, ஃபஸ்ட்டு வீட்டுக்கு ஏதாவது சாப்பாடு வேணுமே நம்மளுக்கு, சாப்பாடு தான் இருக்கா, வெயிட் பண்ணுங்க சாப்பிட்டு வந்துடுறேன். ஒரே நிமிஷம் நான் சாப்பிட்டு அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம குதிரைக்கு இது தவங்க, அது பேர் அது ஐயோ ஏதோ கேட்பாங்க குதிரைக்கு, அது மேலே உட்காரத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா இதுங்க ஆ சேடில், ஸோ சேடில் வேணும் குதிரைக்கு. ஸோ அது இருந்தால் போதும், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு வந்து குதிரையை எடுத்து அதுக்கு ஒரு ஃபார்ம் ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்புறம் வந்து இனிமேல் போட்டு தவலை, குதிரையிலேயே போயிட்டு வருவோம். இது எப்படி இருக்குது ஏன்டா, ஏ என்னங்க இது பூனை, ஏ நீ எப்படி வெளியே வந்த, எங்கள் பூனை எப்படிங்க வெளியே வந்துச்சு, ஆத்தாடி இது உள்ளே இருக்காது போல இருக்கே, உன்னை இப்போ தான் அடைச்சிட்டு வந்தேன், வெயிட் பண்ணுங்கள் பார்க்கலாம், என்னங்க இது பங்கேறி பூனை போச்சு, எங்க எப்படிங்க வெளியே வந்தது, ஓ ஒரு வேளை பூனை அடைக்கூடாதா, சரி ஓகே ஏதோ ஒன்று பண்ணிட்டு போட்டோம், நம்ம கூட தான் வரும் போல இருக்குங்க, அதை அடைக்க முடியாது போல இருக்குங்க, அடா டா டா, சரி ஓகே பூனை வந்து பார்த்தீங்கன்னா இந்த வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கும் போல இருக்கு, நான் தான் தெரியாமல் அடைச்சிட்டேன், சரி ஓகே வெயிட் பண்ணுங்க போய் சாப்பிட்டு இந்த கேரட்லாம் போய் சாப்பிட்டு வரேன், ஒரே நிமிஷம் இருங்க. கேரட் சாப்பிட்டுட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா குதிரைக்கு தேவையான பொருட்கள் வந்து தேட ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே கேரட் எடுத்துக்கோ, ஓகே ஒரு நாலு கேரட் இருக்கு, டக்குனு சாப்பிட்டுருவோம். பூனை பூனை இரே ஏய் வாட் 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 வாட், என்னடா இது ரொம்ப டார்ச்சர் பண்ணுது, பூனை வெளியவா வெளியே வெளியே வெளியவா. ஓகே ஃபஸ்ட் நம்ம கேரட் சாப்பிடுவோம். என்னங்க பன்னிக்குட்டி வருது, பன்னிக்குட்டி கேரட் பிடிக்குமா? யோ எனக்கு இப்போ பன்னிக்குட்டி ஃபார்ம்லாம் தாவலை, இப்போ எனக்கு குதிரை ஃபார்ம் தான் வேணும், நம்ம வந்து குதிரையை நோக்கி போவோம். எங்கே பூனைங்க, பூனை எங்கே இருக்க, எங்கே இருக்குங்க பூனை, சரி ஓகே அது ஆனால் கண்டிப்பாக பூனை வந்து இங்கே தான் தெரிஞ்சிட்டு இருக்கோம், ஏன்னா பூனை நம்மளை விட்டு போகாது, அது எனக்கு புரிஞ்சு போச்சு, ஆனால் எப்படி தான் வெளியே வந்துச்சு தெரியல, நான் ஒரு கேப்பாக உள்ளக்கு அது எப்படி பூந்து வெளியே வந்துட்டுருக்கு, சரி விடுங்க என்ன பண்ணுறது. ஓகே இப்போ நம்ம என்ன பண்ணலாம்னா வந்து இப்போ அந்த குதிரை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ குதிரை வந்து இப்போ நம்ம பிடிக்கணும், உள்ள பூனை உள்ளே ஓட்டு லாக் பண்ணிட்டு போயிடுவோம், உள்ளே வாணி உள்ளே வாங்க, ஏய் அப்படியே உள்ளே வாண்டா உள்ள பூனை இல்லை, இருங்க இது போட்டு விட்ருவோம், இதை உள்ளே போட்டு லாக் பண்ணி விடணும், அப்போ தான் இது சரிப்படும். ஓய் வெளியே உள்ள உள்ளவா உள்ளவா, ம் எங்கே ஓடுற நீ, இரு ஃபஸ்ட்டு வந்து அன்லீஷ், ஓகேங்களா? ஸோ இதை வந்து இங்கே விட்டு ஓடிடுவோம், இனிமேல் நீ வெளியே வந்து பாரு உனக்கு இருக்குது, க்ளோஸ் பண்ணுறா. ஆ அவ்வளோதாங்க பூனை உள்ளே இருக்குது, ரைட்டு வெளியே வராதுல்ல, ஆ வெளியே வர மாட்டேங்குதுங்க. ஓகே இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா போட் எடுத்துகிட்டு போக வேண்டியதான், ஏய் பூனை இருக்கு, வீட்டுக்குள்ளே பூனை இருக்கணும், அவ்வளோ இன்னும் ரெஸ்பெக்ட் இல்லை டேய், பூனை கொண்டு வந்தால் கிரீப்பர் வராதுன்னாங்க, ஒரு பூனை வெளியே விடணுமா, சரி விடுங்க உள்ளே இருக்கட்டும், ஏன்னா வந்து ஏதோ பூனைக்கு பிரச்சனை ஆகிட போகுது, ஸோ பூனை உள்ளே இருக்கட்டும், நம்ம அப்புறமா பார்த்துக்கலாம், இந்த கேப்பை வர அடைக்கணுமா, ரைட்ரா ரைட்டு, இன்னைக்கு சிறப்பான தரமான சம்பவம் நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா நிறைய ஒர்க் இருக்குது போல இருக்குது, இந்த கேப்பை வர இப்போ நம்ம அடைக்கணுமா, செஞ்சிருவோம். ஓகே இங்கே பார்த்தீங்கன்னா போட்டு, நான் வந்து எப்படி ரெடியாக போட் வச்சிருக்கேன்னா, ஓகே இந்த போட் மேலே ஏறி போயிடுவோம். ஓகே என்னடா லீஷா டே, போட்டுக்கு எதுக்குடா லீஸு, போர்டு பண்ணுறா, ஓகே போர்டு அப்படியே போக வேண்டியதான். ஸோ இப்போ நம்ம வந்து என்ன பண்ண போகிறோம்னா வந்து குதிரை இருக்குது பார்த்தீங்களா, ஸோ குதிரையோட சேடில் தேடி போக போகிறோம். நம்ம எதாவது டெம்பிள் கிடைக்குதுன்னா பார்ப்போம், நம்ம வந்து பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி ஒரு டெம்பிளை போய் செஸ்ட்டு கண்டுபிடிச்சோம் தெரியுமா, ஸோ அதேமாதிரி வேறு ஏதாவது டெம்பிள் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அந்த ஏன்னா டெம்பிளில் தான் வந்து பார்த்தீங்கன்னா சேடில் கிடைக்க நிறைய வாய்ப்பு இருக்குது, ஸோ நான் எங்கேயாவது டெம்பிள் கிடைக்குதான்னு போயிட்டு பார்த்துட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்க கரெக்டாக லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா 1200 வந்து பார்த்தீங்கன்னா இங்கே ஒரு டெம்பிள் இருக்குது, ஸோ இந்த டெம்பிளுக்குள்ளே போயிட்டு சேடில் கிடைக்குதான்னு பார்க்கலாம். அங்கே வந்து பார்த்தீங்கன்னா இன்னொரு டெம்பிள் இருந்துச்சு, நான் வர வழியில் பார்த்தேன், பட் அது வந்து பார்த்தீங்கன்னா சின்ன டெம்பிள், ஸோ அங்கே கிடைக்க வாய்ப்பு இல்லை, பட் இது வந்து பார்த்தீங்கன்னா பெரிய டெம்பிளாக இருக்கா, ஸோ நம்ம ஃபஸ்ட்டு இந்த டெம்பிளுக்கு போயிட்டு நம்ம அந்த டெம்பிளுக்கு போகலான்னு சொல்லி முடிவு பண்ணிட்டேன். ஓகே ஃபஸ்ட் நம்ம இந்த டெம்பிளுக்குள்ளே போயிட்டு ஏதாவது கிடைக்குதான்னு பார்ப்போம், உருப்படியாக எங்கள் கிரீப்பர் இல்லைல்ல, கிரீப்பர் இல்லைன்னு நினைக்கிறேன். ஓகே இப்போ நம்ம வந்து அப்படி உடச்சிட்டு போவோம், வெறும் கையில் உடச்சிட்டு போவோமா, இல்லைனா ஏதாவது இருக்க நம்மகிட்ட, நம்ம எதாவது கொண்டு வந்தோம் எப்போ நல்ல வழங்க அந்த வில்லேஜ் எடுத்து பார்த்தீங்களா அயன் பிக்கேக்ஸ், அதான் இப்போ நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா யூஸ்ஃபுல்லாக இருக்குது. ஓகே இந்த அயன் பிக்கேக்ஸ் வச்சு அப்படி கீழே போயிடுவோம், டேய் கரெக்டாக இது கரெக்டாக போகும்ல, போவோம் நம்புவோம், இருங்கல்ல டார்ச் இருக்கா,
டார்ச் இல்லைங்க, இருங்க இருங்க ரெடி பண்ண முடியுதான்னு பார்க்கலாம். டார்ச்சு ஸ்டிக்ஸ் வச்சு இதை பண்ண முடியுதா, வெயிட் பண்ணுங்க, ஸ்டிக்ஸ் எடு, ஒரு நாலு ஸ்டிக் எடுத்துக்கலாம், இப்போ டார்ச் பண்ண முடியுதா? ஓகே, நம்மகிட்ட கோலையில் நினைக்கிறேன். சரி, உனக்கு என்ன பண்ணுறது? ஓகே, அப்படியே கீழே போவோம், இருட்டாக தாங்க இருக்குது. சே சே, ஒரு டார்ச் எடுக்க மாட்டேனே. ஓகே, அப்படியே நம்ம வந்து கீழே போவோம். ஏங்க ரொம்ப இருட்டாக இருக்கே, என்னங்க பண்ணுறது? சரி வெயிட் பண்ணுங்க, நான் வந்து போய் டார்ச் போய் ரெடி பண்ணிட்டு வரேன். எங்கள் பக்கத்துலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு வில்லேஜ் இருக்குது. ஸோ இங்கே ஒரு டார்ச் இருக்குது, அதை அப்படியே ஆட்டையை போட்டு இங்கே ஒரு வில்லேஜர் இருக்கான், அவனை எழுப்பி விட்டு நான் தூங்க போகிறேன். ஸோ தூங்கிட்டு இப்போ நான் வந்து அந்த இடத்துக்கு போயிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா லூட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடலாம். ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்து வந்தாச்சு. ஓகே, இப்போ எப்படியாவது கரெக்டாக அந்த வில்லேஜுக்குள்ளே போயிடணும். ஐயோயோ, உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக அந்த க்ரீப்பர் மட்டும் இருக்கக்கூடாது எப்போ. ஆனால் இந்த பாட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து டைம் ஆகிற பாட்டாக இருக்குது. ஏன்னா வந்து பார்த்தீங்கன்னா நான் எந்த பாட்டுமே இவ்வளோ டைம் ஆகினது இல்லை. அந்த பூனை கொண்டு வரதுலேருந்து இது வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே டைம் ஆகி போச்சு. சரி ஓகே, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டக்குன்னு கீழே போயிட்டு நம்ம வந்து என்ன, ஐயோ நான் தான் இதை போட்டேனா, சரி இப்போ நான் தான் இந்த பிளாக் போட்ட போல இருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு எங்கே இருக்கு பிக்காக்ஸ் எங்கே இருக்குது? ஆத்தாடி, இங்கே இருக்கா பைன் டைம் கொண்டாந்து பிக்காக்ஸ் எங்கேயாவது போட்டேன்னு சொல்லிட்டு. ஓகே, பிக்காக்ஸ் இங்கே தான் இருக்குது. ஓகேங்க, அப்புறமா பார்க்குறவங்களாம் மறக்காமல் இப்போயே வந்து லைஸ்ட் பண்ணி விட்ருங்க. ஓகே, அப்படியே உடச்சிட்டு போவோம். ஐயோ ரொம்ப டைம் போல இருக்குது. சரி இருக்கு, இங்கே ஒரு டார்ச் வச்சுட்டு கீழே போவோம். ஆனால் கீழே சாண்டில் கிடைக்கும் நம்பிக்கை இருக்குது. ஏன்னா வந்து இது பெரிய டெம்பிளாக இருக்கா, பார்ப்போம், நம்புவோம், நம்பிக்கை தான் வாழ்க்கை. என்ன அது, ஓ செஸ்ட் கிட்டே வந்தாச்சா, என்னது எங்க கோல்டன் ஹார்ஸ் ஆமூர் போட்டு. ஓகே, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா புக் இருக்கு, நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பிள் இருக்கு. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்ம புக் எடுத்துக்கலாம், நெக்ஸ்ட் வந்து பார்த்தீங்கன்னா கோல்டன் ஆப்பிள். ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கு பதிலாக எடுத்துக்கலாம். ஓகேங்களா, பரவாயில்லையே. என்ன தராது ஏங்க, இது எடுவீங்க எங்கே வந்துச்சு? ஓ மேலே உடச்சது இங்கே சைடில் வந்துருக்கா? ரைட்டு. ஓகே வெயிட் பண்ணுங்கள். ஓகே, இதெல்லாம் நம்ம தேவையில்லை. ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இதை உடச்சிட்டு வெயிட் பண்ணுங்க. கீழே வந்து பார்த்தீங்கன்னா டிஎன்டி இருக்கும். ஸோ இதை ஃபஸ்ட்டு சுற்றி உடச்சு விட்ருவோம். பார்த்தீங்களா, கீழே பார்த்தீங்கன்னா டிஎன்டி. ஸோ நம்ம இதை உடச்சு விட்ருவோம். அப்பா, இதுக்கப்புறம் டிஎன்டி வெடியாதுங்க. ஓகேங்களா, இதுக்கப்புறம் கால் வச்சாலும் வெடியாது, வெக்கலனாலும் வெடியாது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கலாம். இதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் ஆமோ இருக்குது. சரி ஓகே, ரெண்டு ஹார்ஸ் வச்சு நம்ம இதை போட்டுக்கலாம், பிரச்சனை கிடையாது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து இது. ஸோ இதுக்குள்ளே என்ன இருக்குன்னா டைமண்டு. ஏங்க ரெண்டு டைமண்டு இறா? ஓகே, டைமண்ட் கிடச்சிருக்கு நண்பர்களே. ஓகே, நெக்ஸ்ட்டு ஏங்க எது இது எங்க சாடில் கிடச்சிச்சு போட்டு, அவ்வளோதான் அல்டிமேட். ஸோ நம்மளுக்கு சாடிலும் கிடச்சிருச்சு. நான் அடுத்த பாட்டில் வந்து பார்த்தீங்கன்னா ஐயோ மூணு கேங்க, மூணு கோல்டன் டேம் அவங்க யோசிச்சு பாருங்களேன். ஓகே, இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா மேலே ஓடிடுவோம். 18 சான்ஸ் இருக்குது, இதை வச்சு மேலே ஓடிடலாம். ஓகேங்க, இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு நான் வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸுக்கு இதை போட்டுட்டு உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன்னா வந்து ஹார்ஸுக்கு போட்டு டைம் வேஸ்ட் பண்ண தேவையில்ல. ஸோ காமிச்சு நான் உங்களுக்கு வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகேங்களா, ஸோ டார்ச் போட்டாச்சு. ஓகே, இதான் ப்ளூவா? ஓகே, உடச்சிட்டு மேலே வந்துடும் நினைக்கிறேன். அவ்வளோதாங்க, இப்போ நம்ம வந்து மேலே வந்தாச்சு. ஸோ இப்போ நான் வீட்டுக்கு போயிட்டு கண்டினியூ பண்ணுறேன். ஓகே, சீரோட ஓகே, இப்ப நான் வீட்டுக்கு போறேன். ஓகேங்க, இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒருவேளை வீட்டுக்கு வந்தாச்சு. பட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் எதுவுமே இல்லை. ஸோ டேம் பண்ணி டேம் கூட பண்ண தேவையில்ல, நம்ம டேரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸ் மேலே போட்டு ரைட் பண்ண வேண்டியதான். பட் ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா எங்கேயும் இல்லை. பட் வீடியோ ஸ்டார்டிங்கில் இங்கே ரெண்டு மூணு ஹார்ஸ் இருந்தது. ஸோ இருக்கும்னு வந்து பார்த்தா ஒன்றுத்தி காணும். ஸோ நம்ம அடுத்த பாட்டில் பார்த்தீங்கன்னு ஹார்ஸ் மேலே போட்டு நான் உங்களுக்கு வந்து காமிக்கிறேன். ஸோ ஹார்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா வந்துடும் நினைக்கிறேன். நான் ஆஃப்லைனில் எப்படியாவது கண்டுபிடிச்சி நான் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஹார்ஸை வர வச்சிடறேன். இதே வர நான் கரெக்டாக மூடி வச்சிடறேன். ஓகேங்க, இதோட பார்த்தீங்கன்னு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 8 முடிச்சிடலாம். ஸோ பார்ட் 8 தானே, பார்ட் 8 7 9 சாரி, இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 8. எங்கள் போன வீட்டுக்குள்ளே வந்துச்சுங்க. சரி ஓகே, நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பார்ட் 9 வந்து பார்த்தீங்கன்னா வேறு ஏதாவது வந்து பார்த்தீங்கன்னா போர்ட்டலுக்குள்ளே போக ட்ரை பண்ணலாம். ஓகே, இதோட வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பார்ட் 8 முடிச்சிக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் கைஸ். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி விட்ருங்க. மறக்காமல் பார்த்துருக்க பெல் ஐக்கன் அழுத்தி ஆலில் போட்டுக்கோங்க, அப்போ தான் உங்களுக்கு வீடியோ நோட்டிஃபிகேஷன் வரும். ஓகே, பாய் ஃப்ரம் விடிஜி. பாய் 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 பாய். மறக்காம லைக் ஷேர் பண்ணி விட்டுருங்க. பாய் பாய். ஓகே, அடுத்த பாட்டில் குதிரை எடுக்கிறோம், மாஸ்க் காட்டுறோம்.